விஜய் சேதுபதி இப்போ ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல ஆர்வம் கொண்டவர் தான் விஜய் சேதுபதி. ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன்ட்டு அடம் பிடிக்காமல் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் தயக்கமே இல்லாமல் நடிப்பார். இருந்தாலும் அவரோட சமீபத்திய படங்கள்லாம் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கலை. இப்போ விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தை தான் ரொம்பவே நம்பியிருக்காரு விஜய் சேதுபதி. அனிருத்தோட இசையில் நயன்தாரா மற்றும் சமந்தா நடிச்சிருக்க இந்த படம் ஏப்ரல் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்நிலையில் இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளில் பிஸியாக இருக்க விஜய் சேதுபதி சிம்புவோட போடா பொடி படத்தை பற்றி பேசியிருக்காரு. சிம்பு நடிப்பில் விக்னேஷ் சிவனோட முதல் படம் தான் போடா பொடி. இந்த படம் 2012ஆம் ஆண்டில் ரிலீஸ் ஆச்சு. காமெடி கலந்த காதல் படமாக ரிலீஸ் ஆன இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியையும் பெறலை. இந்நிலையில் இந்த படத்தை பற்றி பேசின விஜய் சேதுபதி, விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன போடா போடி படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். அந்த படத்தை பார்த்துட்டு விக்னேஷ் சிவன் கூட சேர்ந்து வேலை செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டேன். மேலும் இந்த படம் இந்த கால இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் போடா போடி படத்தை ஹிந்தியில் எடுக்க சொல்லி அடிக்கடி விக்னேஷ் சிவனை வலியுறுத்துவேன்னு சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியோட நடிப்பில் சில நாட்களில் ரிலீஸ் ஆக இருக்க காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துக்கு ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமையுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.